அக்டோபர் 19 லோகேஷ் ராஜ் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்த லியோ படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கான பிஸ்னஸ் இப்போது கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ ரசிகர்லாம் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப பெருமையாக இருக்காங்க. இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன, இந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸ் தான் கிட்டத்தட்ட 16 கோடிக்கு போயிருக்கு. அனிருத் மியூசிக் அப்படிங்கிறதாலேயும் தளபதி விஜய் படம் அப்படின்னா சாங்ஸ் எல்லாம் எப்படி ஹிட் ஆகிடும் அப்படிங்கிற நம்பிக்கையாலையும் தான். ஸோ ஏற்கனவே நம்ம தளபதி விஜய் அனிருத் காம்பினேஷனில் கத்தி, மாஸ்டர், பீஸ் இந்த படங்கள்லாம் தெரு ஹிட் ஆச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த லியோ படத்தோட சாங்ஸுக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால தான் அவ்வளோ பெரிய தொகை 16 கோடி கொடுத்து வாங்கினாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு தளபதி 68 படத்தோட ஆடியோ ரைட்ஸ் தொகை நம்மளை பிரமிக்க வச்சுருக்கு. இத்தனைக்கும் அந்த படத்துக்கான மியூசிக் டைரக்டர் நம்ம யுவன் சங்கர் ராஜா தான். ஸோ நமக்கே தெரியும் யுவன் சங்கர் ராஜா வந்து இப்போது அனிருத் அளவுக்கு பீக்கில் இல்லை அப்படின்னும். இன்னொரு விஷயம், தளபதி விஜயும் யுவன் சங்கரும் சேர்ந்த ஒரே படமான அந்த புதிய கதை அட்டர் ஃப்ளாப்பு, சாங்ஸும் பெருசாக இல்லை அப்படிங்கிறதும். ஸோ இதனாலேயே வெங்கட் பிரபு இயக்கிற இந்த தளபதி 68 படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் அப்படின்னு நிறைய பேர் வந்து கொஞ்சம் வந்து சலிப்பு தட்டினாங்க. என்ன அப்படின்னா, யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போல அனிருத்த போடலாமே, யுவன் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே வலியம் படத்துக்கு அவர் போட்ட பிஜிஎம் சரியில்லை, தளபதி விஜய்க்கு அவர் போட்ட புதிய இதை படத்தோட சாங்ஸும் பெருசாக இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ தெரிக்க விட்டுருக்காராம் நம்ம யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்துக்கான கதையை கேட்டு அவர் விஜய்க்கு போட்ட தீமே வெங்கட் பிரபுவை ரொம்பவே பிரமிக்க வச்சுருக்கான், மெரல வச்சுருக்கான். குறிப்பாக மங்காத்தா அஜித்துக்கு போட்ட பிஜிஎம் விட வேறு லெவலில் தெரிக்க விட்டுருக்காரு. ஸோ இதையெல்லாம் வச்சு தான் இந்த படத்தோட, அதாவது தளபதி 68 படத்தோட ஆடியோ ரைட்ஸ் தொகை கிட்டத்தட்ட 25 கோடிக்கு போயிருக்கு. லியோ ரைட்ஸு 16 கோடி, தளபதி 68 படத்தோட ஆடியோ ரைட்ஸ் 25 கோடி. ஸோ அனிருத்தை விட 9 கோடிக்கு மேலே யுவனோட சாங்ஸ் வந்து போயிருக்கு, வேலை போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த படத்தோட சாங்ஸு அனிருத்து போட்ட சாங்ஸை விட யுவன் சங்கர் ராஜா வேறு லெவலில் கலக்குவாரா இல்லையா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள்.